Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Vaalga samayil ennai vaanga 8682012012 endra number ku WhatsApp pannunga. உன்னை அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, கலையை வெச்சு ஷேர் பண்ற மிஷின் வச்சு ஷூட் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஒரு சின்ன செல் மாதிரி ஒரு இடத்துல போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கு $3000 கொடுத்து ஒரு ஏஜென்ட் இருந்து நான் வாங்குறேன். ஒன்னு $3000 எனக்கு நீ திருப்ப கொடுத்துட்டு கம்பெனியை விட்டு வெளியில போயிட்டோம், அப்படி இல்லைன்னா நீ வேலை செஞ்சுட்டு ஆகணும். ஆல்ரெடி 250,000 நான் கடன் வாங்கிட்டு போயிருக்கேன் இங்கிருந்து. அது போக அங்க போய் நான் கம்பெனிக்கு $3000 $2,50,000 நான் கேட்டேன்னா அது என்னால முடியாத காரியம். நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுனால அங்க இருந்து நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். நம்ம அனுப்புற ரிக்வஸ்ட்ல இருந்து 3 customer எப்படியே பிடிச்சிடணும். அப்படி பிடிக்கல அப்படின்னா ஊக்கி போட சொல்லுவாங்க. 100 ஊக்கி போடு, 200 ஊக்கி போடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸா அப்படியே பண்ணாம இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல எலக்ட்ரிக் அந்த மிஷின் வச்சு சாப்பிடுவாங்க. ரூம்னு பாத்தீங்கன்னா ஜெயில் மாதிரி அது. எப்படின்னா அவங்க சொல்ற டைமிங்க்கு எந்திரிக்கணும், அவங்க சொல்ற டைமிங்க்கு தூங்கணும், அவங்க சொல்ற டைமிங் தான் சாப்பிட போகணும். இன்னொன்னு என்னன்னா கம்பெனியை விட்டு நாங்க வெளியில எங்கேயுமே போக முடியாது. எப்படியா இருந்தாலும் நம்ம போன காசையா சம்பாரிச்சு நம்ம ஃபேமிலியை ஓரளவுக்கு கீழ் மட்டத்துல இருக்கிற ஃபேமிலியை கொஞ்சமாவது மேல் மட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க மூவே பண்ணோம். கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோவம் ஒரு பக்கம், ஃபேமிலி கிட்ட சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே அழுவாங்களே அப்படிங்கிற அந்த வேதனையும் ஒரு பக்கம் இருக்கும். நம்மளே தனியா உட்காந்து அழுதுக்கிறணும், நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிறணும். பிஹைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரத்தை சேர்ந்த 2 இளைஞர்களை வந்து கம்போடியாவுல டேட்டா என்ட்ரி வந்து வேலை ஒரு $1,000 அப்படிங்கிறது சம்பளம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து $3,000 விற்ற நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு. 2 இளைஞர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த 2 இளைஞர்களும் மீட்கப்பட்டிருக்காங்க. அதுல ஒரு இளைஞர் தான் தற்போது இணைந்திருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க அங்க போயிட்டு நீங்க என்னென்ன துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனீங்க, $3,000 எப்படி விற்கப்பட்டீங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சொந்த ஊர் எது, அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போறதுக்கு முன்னாடி இங்க என்ன வேணா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்லுங்க. சார், என் பேர் நீதிராஜன், ராமநாதபுரம் மாவட்டம் பிரபுக்குளூர் எங்க ஊரு. எங்க அம்மா அப்பா நானு என் தங்கச்சி ஃபேமிலியா இருக்கோம். எங்க அப்பா ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல. அம்மா வந்து வீட்டுலதான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். எனக்கு ஜாப் அந்த அளவுக்கு இல்லாதனால கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு ஒரு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்னு ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வந்து சேலரின்னு பாத்தீங்கன்னா 12,000 சேலரி கிடைச்சது. அது போதுமான அளவுக்கு இல்லை எனக்கு அந்த சேலரி. ஸோ நான் எனக்கு பக்கத்து ஒரு குழந்தையை சேர்ந்தா மகாதீர் முகமது அப்படின்னு ஒரு பையன், எனக்கு அறிமுகம் முன்னவே அறிமுகமான பையன், அவனை வச்சு இந்த மாதிரி அவன் சொன்னான் இந்த மாதிரி ஜாப் ஃபாரின்ல கம்போடியால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எங்க ஃபேமிலியில கடன் உடன் வாங்கி எங்க அம்மா எங்களால அந்த அளவுக்கு பணம் திரட்ட முடியாது. 250,000 அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய காசு. ஸோ எங்க அம்மாட்ட சொல்லி பக்கத்துல தெரிஞ்சவங்க அந்த மாதிரி வட்டிக்கு கொடுக்குறவங்ககிட்ட நாங்க 250,000 வாங்கி அதுக்கப்புறம் தான் நாங்க ஃபாரின் போறதுக்கான அந்த இதை வந்து நாங்க அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன மாதிரி வேலை, எவ்வளவு கெட்டணும், எப்ப கெட்டணும், எப்ப நீங்க டிக்கெட் போடுவீங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மூவ் பண்ணோம் சார். கம்போடியா அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா நமக்கு ஒரு டவுட் இருக்கும். மாட்கள் இங்க இருந்து அதிகமா போய் இங்க வேலை பாக்குறதாக இருக்கட்டும், அது மாதிரி நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இணக்கமாக இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொன்னோடனே நீங்க கேட்டீங்களா கம்போடியா என்ன வேலை, எப்படி நம்பி போறது, யாரங்க உனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அப்படின்ட்டு உங்கள்ட்ட சஜஷன் பண்ணவர்கிட்ட கேட்டீங்களா? ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நல்ல பழக்கம், அதனால ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நாங்க வந்து அவன்கிட்ட அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இல்ல அவர் என்ன வேலை பாக்குறாரு, ஏஜென்டா என்னவா இருக்காரு? அவனுக்கு ஏஜென்ட் பிளஸ் இந்த வேலையை அவனும் அங்க பண்றான். கம்போடியால என்ன வேலை நடக்குதோ நாங்க என்ன வேலை பார்த்தோமோ அந்த வேலை ஆல்ரெடி அவன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கம்போடியாக்கு இங்க இருந்து ஆட்கள் அனுப்பியிருக்காரா? அனுப்பியிருக்கான், எங்களுக்கு முன்னையும் அனுப்பியிருக்கான், எங்களுக்கு பின்னையும் அனுப்பியிருக்கான், நாங்க போனதுக்கு அப்புறமும் எடுத்திருக்கான். என்ன சொன்னாரு, என்ன வேலை, எவ்வளவு சம்பளம், எத்தனாளுக்குள்ள போகணும், எப்ப விசா வரும், என்ன சொன்னாரு? வேலைன்னு பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி. கம்ப்யூட்டர் தெரியுமா மாப்பிள், கம்ப்யூட்டர் தெரியுமா, இங்கிலீஷ் ஓரளவு டைப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி தான் வேலை, $1,000 $1,000 உங்களுக்கு சேலரியா கிடைச்சிரும், மாசம் மாசம் கொடுத்துருவாங்க கரெக்டா, ஃபுட்டு ரூமு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்களும் பக்கத்துல தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கசின் அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு சஜஷன் கேட்கும் போது நம்மளை கம்பேர் பண்ணும்போது அடிமட்டமான கண்ட்ரி அது அப்படின்னு,
அப்பயுமே நாங்க வந்து அவன் மேல உள்ள ஒரு ட்ரஸ்ட்னாலதான் போனோம். சரி எப்படியா இருந்தாலும் நம்ம போன காசையா சம்பாரிச்சு நம்ம ஃபேமிலிய ஓரளவுக்கு கீழ் மட்டத்துல இருக்கிற ஃபேமிலிய கொஞ்சமாவது மேல் மட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க மூவே பண்ணோம். ஃபர்தர் மூவ் பண்ணோம். சேலரி எங்களுக்கு வந்து $1000 சேலரி சொன்னா, $2,50,000 கெட்டி நீங்க ஒரு 2-3 மாசத்துலயே அதை எடுத்துடலாம், அப்படி இல்லையா நான் கூட உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி தந்துடுறேன். மூணு பேர் போனோம் சார், இங்க இருந்து நாங்க மூணு பேர் சொன்ன டேட்டுக்கு இது மாதிரி விசா பாஸ்போர்ட் எல்லாம் வந்து கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சா அவங்க சொன்னதெல்லாம்? எனக்கு வந்து சொன்னபடி அனுப்பிட்டாங்க. எனக்கு முன்ன அவன்கிட்ட பணம் கொடுத்தவங்களுக்கு 1 மாசத்துக்கு மேல இழுத்துட்டாங்க சார். என்னைக்கு கிளம்புனீங்க இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து? என்னைக்கு கிளம்புனீங்க? கம்போடியால போய் இறங்கிட்டீங்க. இறங்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க சொன்னது மாதிரி எங்க டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுத்தாங்களா? எங்க தங்குனீங்க? என்ன மாதிரியான சாப்பாடு அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன். என்னென்ன ஏற்பாடு எல்லாம் பண்ணிருந்தாங்க சார்? நாங்க June 11 மூலம் இங்க இருந்து கிளம்புனோம் சார். இங்க இருந்து கிளம்பி எங்களை டூரிஸ்ட் விசாலதான் கூட்டிட்டு போறாங்க. நாங்க போகும்போதுமே கேக்குறோம், என்ன டூரிஸ்ட் விசால கூட்டு போறீங்களே, அங்க போயிட்டு எதுவும் பிரச்சனை ஆயிடாதா? பிசினஸ் விசா இருந்தா மட்டும்தானே ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒர்க்குன்னு நம்ம அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வர்ற வரைக்கும் தான் இந்த டூரிஸ்ட் விசா உங்களுக்கு. நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் உடனே நாங்க உங்களுக்கு கூட்டிட்டு போய் பிசினஸ் விசாவா அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில நாங்க இமிகிரேஷன்ல அவங்க கேக்குறாங்க, இமிகிரேஷன்ல போகும்போது கூட நீங்க என்ன பர்பஸா போறீங்க சொல்றது யாரு, உங்க நண்பரா அந்த ஏஜென்டா இல்ல அங்க கம்போடியால உங்க நண்பருக்கு தெரிஞ்சவரா? இல்ல அந்த ஏஜென்ட் தான், அந்த மகாதீர் முகமது. அங்க கூட்டிட்டு போய் ஒரு சைனீஸ் ஏஜென்ட் கம்பெனிக்கு வேலைக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுற ஒரு சைனீஸ் ஏஜென்டோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல கொண்டு போய் எங்களை விட்டாங்க. அப்ப அவங்க மகாதீர் முகமது அவங்க கூட தான் இருக்கான். அதை விட்டுட்டு அங்க இன்டர்வியூ பண்றாங்க எங்களை. அப்படி இன்டர்வியூ வைக்கும் போது சரி ஓகே இன்டர்வியூலாம் கரெக்டா தான் இருக்கானுங்க பசங்க, ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்றாங்க. ஒரு 1 day அங்க ஸ்டே பண்ணிட்டாங்க. கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க கம்பெனி அந்த கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு TL டீம் லீடர் வந்து எங்களை வந்து இன்டர்வியூ பண்றாங்க. அவர் வந்து மலேசியா சேர்ந்தவர். அவர் வந்து இன்டர்வியூ பண்றாப்புல நம்மள பேச சொல்றாப்புல, இங்கிலீஷ்ல பேச சொல்றாப்புல. அது போக நல்லா டைப் பண்ணுவீங்களா அப்படிங்கறத அவரோட போனை கொடுத்து ஒரு பேராகிராஃபா நீ ஒரு ஸ்டோரி எனக்கு அடிச்சு கொடு அப்படின்னு மொபைல்ல டைப் பண்ண சொல்றாங்க. நம்ம அதுபடி அடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளோட இங்கிலீஷ் அவருக்கு நம்ம பேசுற இங்கிலீஷ் அவருக்கு அவர் சொல்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ரிப்ளை பண்றோம் அவளுங்க அப்படிங்கறத அவங்க வாட்ச் பண்ணிட்டு சரி ஓகே நீங்க செலக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரூம்னு பாத்தீங்கன்னா ஆனா ஜெயில் மாதிரி அது. எப்படின்னா அவங்க சொல்ற டைமிங் எந்திரிக்கணும், அவங்க சொல்ற டைமிங்க்கு தூங்கணும், அவங்க சொல்ற டைமிங் தான் சாப்பிட போகணும். இன்னொன்னு என்னன்னா கம்பெனியை விட்டு நாங்க வெளியில எங்கேயுமே போக முடியாது, எங்களுக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க. அது என்ன கம்பெனி, அதுல என்ன வேலை, முதல் நாள் போனோட என்னென்ன வேலை எல்லாம் கொடுத்தாங்க? ஆல்ரெடி நம்மள மாதிரி தமிழ் ஆளுங்க எல்லா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களோட இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத உட்காந்து பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், கூகுள் சாட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்ல வந்து ஃபேக்கா ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பொண்ணுங்க பேர்ல, ஃபாரின்ல உள்ள ஒரு பொண்ணுங்க பேர்ல வந்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஐடியில வந்து பொண்ணுங்களோட போட்டோஸும் இருக்கும். ஒரே ஒரு கேரக்டர்னா நான் ஒரு கேரக்டர் சூஸ் பண்றேன்னா அந்த கேரக்டரோட போட்டோ மட்டும்தான் அந்த ஐடியில நாங்கள் அப்லோட் பண்றோம். அது அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த போஸ்டை பார்த்துட்டே சில பேர் லைக்ஸ் போடுவாங்க. முக்கியமா அமெரிக்கால உள்ளவங்களை மட்டும்தான் அவங்க டார்கெட் பண்றாங்க பேசுறதுக்கு. மத்த எந்த கண்ட்ரிலயுமே வந்து நீங்க மத்த எந்த கண்ட்ரிக்காரனா இருந்தாலும் நீங்க பேசக்கூடாது. அமெரிக்கால இருக்கேன், அமெரிக்கா தான் பிறந்து வளர்ந்த அப்படின்னு சொன்னா நீங்க அவங்களோட பேசலாம். என்ன வேலைனா அந்த பொண்ணு ஐடியில இருந்து நம்ம மெசேஜ் பண்றோம், நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க எடுங்க போட்டோ பார்த்து நம்ம மெசேஜ் பண்றோம்னா அவங்க நமக்கு திருப்பி அனுப்புவாங்க, தேங்க்யூ வெல்கம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம கான்வர்சேஷன் பேசணும். அவங்களோட பில் நீங்க என்ன டார்கெட்னா சார் அவங்க வந்து எப்படியா நம்ம வலையில விழுவ வைக்கணும், அதான் அவங்களோட டார்கெட். போட்டோ பார்த்து நம்புறவங்களும் வந்து சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க. சில பேர் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்க அவனை ஃபேஸ் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க டவுட் உள்ளவங்க. அப்ப என்ன பண்ணணும், அங்க அந்த போட்டோ கொடுத்த மாடல்ஸ் வந்து கம்பெனில இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கஸ்டமர் அவங்ககிட்ட பேசுறான் பேசணும்னு சொல்றான் அவங்களை பார்க்கணும்னு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணி அவங்க மாடல்ஸ் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க மாடல்ஸ் வந்து வீடியோ கால்ல பேசுவாங்க. அவங்ககிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு அப்ப வந்து ட்ரஸ்ட் ஃபுல்லா ட்ரஸ்ட் ஆகும், அவங்க நம்பிடுவான் நம்மள. இருக்கிற ஃபேக் ப்ரொஃபைல் போட்டோ ஃபுல்லா அங்க மாடல்ஸ் இருக்காங்க, அங்க தங்க வச்சிருக்காங்க அவங்களையும். ஆமா, சப்போஸ் வீடியோ கால்ல டவுட்ல கேட்டாங்க அப்படின்னா அவங்களை பேச சொல்றது ஒரு 10 seconds 20 seconds பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன அவங்க மணி எதுவும் கேட்பாங்களா, இல்ல வந்து அவங்களது வீடியோ எதுவும் ஆபாச வீடியோ எதுவும் எடுத்து வச்சுட்டு மிரட்டுவாங்களா, என்ன பண்ணுவாங்க? முக்கியமா அவங்களுடைய டார்கெட்டுங்கிறது பேசி முடிச்ச உடனே எல்லாம் எதுவுமே பண்ணிட மாட்டாங்க சார்.
அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்லியா பேசுறான் ஒருத்தன் அப்படின்னா அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கரெக்டா கொண்டு போவாங்க. இல்ல லவ்வா பேசுறான் அஃபேரா பேசுறான் அப்படின்னா அந்த அதுக்கு ஏத்த மாதிரி அவனோட கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். அப்படியே அது எந்த மாதிரி கஸ்டமரோட அப்ரோச் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க இது பண்ண சொல்லுவாங்க. இல்ல நாங்க இதை பண்ண மாட்டோம், இது எங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் வந்து லீகல் கிடையாது அப்படின்னு நம்ம கம்பெனி சைடு சொல்றோம் அப்படின்னா அவங்க அதை ஏத்துக்கிற மாட்டாங்க. நான் அவனை $3000 ஒருத்தவனுக்கு $3000 கொடுத்து ஒரு ஏஜென்ட் இருந்து நான் வாங்குறேன். அப்படி வாங்குறேன்னா என்ன பர்பஸ் தான் வாங்குற? என்னோட வேலைக்காக நான் உன்னை வாங்குறேன். நீ வந்து என்னோட வேலையை நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் அதை ஏத்துக்கிற முடியாது. ஒன்னு $3000 எனக்கு நீ திருப்ப கொடுத்துட்டு கம்பெனியை விட்டு வெளியில போய்க்கோ, அப்படி இல்லைன்னா நீ வேலை செஞ்சுதான் ஆகணும். ஆனா அங்க இருந்துகிட்டே நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா உன்னை அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க, கலை எலக்ட்ரிஷியா போய்க்கிற மிஷின் வச்சு ஷூட் பண்ணுவாங்க, எலக்ட்ரிசிட்டி ஷூட் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து சாப்பாடு தண்ணி கொடுக்காம ஒரு சின்ன செல் மாதிரி ஒரு இடத்துல போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. அத பண்றவங்க எல்லாம் எல்லாமே சைனீஸ். அங்க உள்ளவங்க ஏகனவே வேலை பண்றவங்க எல்லாம் தமிழ் ஆளுங்க அப்படினு சொல்றீங்க. நீங்க புதுசா உள்ள வாரீங்க, உங்கள்ட்ட கூப்பிட்டு ஒருத்தர் கூட சொல்லலையா இது மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி தப்பான இடத்துக்கு இல்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்தோனே சொல்லுவாங்க, இந்த மாதிரி தம்பி இது நீ நினைச்ச மாதிரி இடம் கிடையாதுப்பா, இப்படி இருக்கும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமே நாங்க ரீச் பண்றோம், நாங்க ஏஜென்ட ரீச் பண்றோம், என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி ஜாப் நீ உங்களுக்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். நீங்க போக போக உங்களுக்கு அது பழகிரும். இல்லைன்னா கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, நான் வேற ரெண்டு மூணு பசங்க சொல்லியிருக்கேன், அவங்க வந்தாங்கன்னா அவங்கள உள்ள அனுப்பிட்டு உங்களை எடுத்து ஒரு வேலை வேற வேலைக்கு சேர்த்து விடுறேன், அப்படி இல்லைன்னா நீங்க ஊருக்கு போறதுன்னா போங்க அப்படின்ற ஒரு இது சொன்னதுனால சரி நம்ம இப்ப வெளியில $3000 கெட்டி போற அளவுக்கு என்னோட வீட்டு சிச்சுவேஷன் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி 250,000 நான் கடன் வாங்கிட்டு போயிருக்கேன் இங்கிருந்து. அது போக அங்க போய் நான் கம்பெனிக்கு $3000 $250,000 நான் கெட்டேன்னா அது என்னால முடியாத காரியம். நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல அப்படிங்கறதுனால அங்க இருந்து நான் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். உங்களுக்கு என்னென்ன வேலை எல்லாம் கொடுத்தாங்க, நீங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்ய வந்து மறுத்தீங்க, என்னென்ன தொந்தரவு தொல்லைகள்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? இதே ஒரே வேலை தான் சார், இந்த ஒரு வேலை தான். உனக்கு ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, நீ கஸ்டமர்கிட்ட பேசி இந்த மாதிரி நான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து ட்ரேட் பண்றேன், நீ என் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை மணி ஏர்ன் பண்ணலாம், அதை வச்சு நம்ம ஃபேமிலி நம்மளோட ஃபியூச்சர் வந்து நல்லா நம்ம செட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அவன்கிட்ட சொல்லும் போது சில பேர் வந்து ஏத்துக்குருவாங்க. அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ண வச்சே ஆகணும், அவங்களை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவனுக்கு சேலரி கொடுப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணல நீ பண்ண வைக்க முடியல அப்படின்னா அவங்க சேலரியே கொடுக்க மாட்டாங்க. எந்த மாசமுமே ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் மட்டும் ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டு எங்களுக்கு சேலரி கொடுத்தாங்க. மத்த எந்த மாசமுமே எங்களுக்கு சேலரின்னு கொடுக்கல, ஏன்னா நாங்க யாரையுமே இன்வெஸ்ட் பண்ண வைக்கல. எங்க மனசுக்கு விரோதமா எங்களுக்கு பண்ண வைக்க தோணல. அது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்களா, அதுக்கெல்லாம் ட்ரைனிங் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி ஆள் இருக்கிறவங்க இது மாதிரி ப்ரொஃபைலுக்குலாம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்களே, ஏதாச்சும் அட்வைஸ் அது மாதிரி எது மாதிரி ப்ரொஃபைலுக்குலாம் தேடி கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ப்ரொஃபைல் கொடுக்க சொல்லுவாங்க? அது மாதிரி முக்கியமா அமெரிக்கர்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரிக்வெஸ்டாவது அனுப்பணும். முக்கியமா அமெரிக்கர்களுக்கு கொடுப்போம். நல்ல பிசினஸ் மேன், பணத்து மேல ஆர்வமா இருக்கிறவன், இந்த மாதிரி முக்கியமா கொஞ்சம் வயசானவங்க, ஓல்ட் ஏஜ், ஒரு 50 பிளஸ் மேல உள்ளவங்களை டார்கெட் பண்ண சொல்லுவாங்க. அதனால அவங்க ஈஸியா ஏமாந்துருவாங்க. ஏன்னா பொண்ணுங்க அப்படிங்கிற அந்த போட்டோ ப்ரொஃபைல் வீடியோ எல்லாம் பார்த்தோன்னே அவங்க அதை அப்படியே நம்பிடுறாங்க. நீங்க சொல்றீங்க இது மாதிரி வீடியோ கால் வர சொன்னாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் இருக்கிற போட்டோ அப்படிங்கிறது அந்த பொண்ணு உண்மையாலுமே அங்க வந்து தங்க வச்சிருப்பாங்க, ஒரு மாடல் இருப்பாங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு மத்த நேரத்துல என்ன வேலை அந்த பெண்களுக்கு அங்க, அவங்களை எதுவும் தொல்லை பண்றாங்க? இல்ல அவங்களுக்கு எதுவுமே வேலை கிடையாது. அவங்களுக்கு இதான் வேலை, அவங்க கால் வந்தா பேசணும் அப்படின்னு அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களும் இது மாதிரி எங்காச்சும் இருந்து இது மாதிரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கூட்டிட்டு வந்தவங்க தானா உங்களை மாதிரி? அவங்களுக்கு என்ன வேலைக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆக்சுவலா தெரியும். நீங்க வீட்டுல சொன்னீங்களா இது மாதிரி ஒரு வேலை நினைச்சிட்டு போனேன், டேட்டா என்ட்ரி அப்படின்னா இங்க வந்து இது போல ஒரு மோசமான வேலையா இருக்கு, இது மாதிரி ஒரு ஃப்ராடு தனம் பண்ற ஒரு கம்பெனியா இருக்கு அப்படின்னு வீட்டுல சொன்னீங்களா? இங்க உள்ள ஏஜென்ட்டு சொன்னீங்களா? எல்லார்ட்டையும் சொன்னேன் சார், வீட்லயும் சொன்னேன், ஏஜென்ட்டையும் சொன்னேன். ஏஜென்ட்ட சொன்னதுக்கு ஏஜென்ட் சைட்ல இருந்து எப்பவுமே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சார் நம்மளை கூட்டு போறாங்க, நம்மளை கூட்டிட்டு போய் $3000 விற்பாங்க அப்படிங்கறதும் தெரியும், அவங்க என்ன வேலை பார்க்க போறாங்கன்றதும் தெரியும், அங்க என்ன விதமான ஃபுட்டு கிடைக்கணும்னு தெரியும், என்னென்ன டார்ச்சர்ஸ் அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கறதும் தெரியும். உங்களை வந்து $3000 வித்தாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து அந்த கம்பெனியில உங்களுக்கு கொடுத்துட்டு ஏஜென்ட் வாங்கிட்டார் அந்த $3000 வந்து டாலர் அப்படிங்கறது ஏஜென்ட் கொடுத்துருப்பாங்களா கம்பெனிக்காரவங்க? ஆமா சார், கம்பெனி சொல்ற ரீசன் அதான். நாங்க சைன் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்து சைன் போட சொல்லுவாங்க.
அந்த அக்ரிமெண்ட் வாங்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் நம்மள இந்த மாதிரி சேல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது. அது வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு இருந்த அனுப்புனவரு உங்களுக்கு நண்பர் அப்படின்னு சொல்றீங்க, தெரிஞ்ச ஒரு மூலமா தான் போன அப்படின்னு சொல்றீங்க. அவருக்கு இது போல விஷயம் எல்லாம் தெரியுமா? அவங்களை $3,000 விற்க போறது எல்லாமே தெரியுமா இவருக்கும்? எல்லாமே தெரியும் சார், எல்லாமே தெரியும். அவன் ஆல்ரெடி அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். பிளஸ் அவனுக்கு வந்து சைனீஸ் நல்லா பேசுவான். சோ அவங்க சைனீஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அப்படின்றதுனால அவனை டிஎல்ஆவே மாத்திருக்காங்க. அவன் ஒரு கம்பெனில டிஎல்ஆ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். எங்களுக்கு இது எதுவுமே தெரியாதா? அவனுக்கு எல்லாமே தெரியுது. உங்களுக்கு முக்கியமா அங்க என்னென்ன சித்திரவதைகள்லாம் பண்ணாங்க? சாப்பாடு அப்படிங்கறதாண்டி உடல் ரீதியா என்னென்ன தொந்தரவுகள்லாம் கொடுத்தாங்க? நம்ம கஸ்டமர் ஒரு நாளைக்கு 2-3 கஸ்டமராவது பிடிச்சிடணும். நம்ம அனுப்புற ரிக்வஸ்ட்ல இருந்து 3 கஸ்டமராவது எப்படியாவது பிடிச்சிடணும். அப்படி பிடிக்கல அப்படின்னா ஊக்கி போட சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 100 ஊக்கி போடு, 200 ஊக்கி போடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பயும் நம்ம வந்து அப்படியே கண்டினியூஸா அப்படியே பண்ணாம இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல எலக்ட்ரிக் அந்த மிஷின் வச்சு ஷாக் வைப்பாங்க. உண்மையிலேயே ஒரு கடல் கடந்து ஒரு தெரிஞ்சவர் மூலமா ஏதோ நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வேலைக்கு போன இடத்துல அந்த கரண்ட் ஷாக் எல்லாம் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அது ஒரு உணர்வு? அந்த சமயம் அளவு கடந்த கோபம் வரும் சார் நம்மளுக்கு. நம்ம கூட்டிட்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோபம் ஒரு பக்கம். இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஃபேமிலி கிட்ட சொன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே, அழுவாங்களே அப்படிங்கிற அந்த வேதனையும் ஒரு பக்கம் இருக்கும். நம்மளே தனியா உட்காந்து அழுதுக்கிறணும், நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிறணும். கரெக்டா எவ்வளவு நாட்கள் தங்கி இருந்தீங்க அங்க? எப்படி இங்க தமிழகம் மீண்டு வந்தது? எப்படி, யார் ஹெல்ப் பண்ணா? எப்படி அங்க ஒரு 4-5 மாசம் அங்க இருந்தேன் சார். அங்க ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஊரு போலீஸ் வந்தாங்க. வந்து எங்களை திடீர்னு எந்திரிச்சு பாஸ்போர்ட் கொடு அப்படின்னு கேட்டாங்க. எங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல, எதுவும் இல்லை. பாஸ்போர்ட் எல்லாமே அவங்க புடுங்கி வச்சிருவாங்க. நம்ம போனோடனே பாஸ்போர்ட் எல்லாத்தையும் புடுங்கி அவங்க ஏஜென்ட் தான் வச்சிருப்பாங்க. அப்போ பாஸ்போர்ட் எங்கிட்ட இந்த மாதிரி எங்கிட்ட கிடையாது, நாங்க ஏஜென்ட்டா தான் பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு கூட்டிட்டு போய் ஒரு 15 நாள் பக்கம் கஸ்டடில வச்சிருந்தாங்க. அந்த கஸ்டடில இருக்கும் போதுல 2 வேளை தான் சார் சாப்பாடு. என்ன சாப்பாடுன்னா அதே பிளாஸ்டிக் ரைஸ் மாதிரி ஒண்ணும், நம்ம கருவாடை வந்து காய வச்சு அப்படியே எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த சாப்பாடு மேல கருவாடை காய வச்சு அப்படியே அமுக்கி வச்சிருப்பாங்க. அதை எடுத்து அதோட சேர்த்து வச்சு சாப்பிடணும். 15 நாள் அந்த மாதிரி தான் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எப்படி ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு விட்டாங்க? எப்படி இங்க எதுவும் தொடர்பு கொண்டாங்களா இந்திய தூதரகத்தை எதுவும்? அதுக்கப்புறம் 15 நாள் இருந்ததுக்கு அப்புறம் அவங்களே சொன்னாங்க, எங்களால உங்களை வந்து நீங்க வெளியில அனுப்ப முடியாது, ஏன்னா வேலிடான விசா நீங்க உங்ககிட்ட இல்ல, விசா அவங்களுக்கு அடிக்காம வச்சிருக்காங்க, டூரிஸ்ட் விசாலதான் இன்னை வரைக்கும் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பதான் எங்களுக்கு தெரியும் விசா அடிக்காம அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ போலீஸ் சொல்லிட்டாங்க, வேலிடான விசா இல்லைன்னா நீங்க ஃபைன் கட்டி தான் போற மாதிரி இருக்கும், அதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட இந்தியன் எம்பசி தூதரகத்தை காண்டாக்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, இந்த மாதிரி இத்தனை பேர் நாங்க இங்க மாட்டிருக்கோம் அப்படின்றத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க வந்து இங்க வந்து ரெக்கவர் பண்ணி உங்களை கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்க அங்க இருந்துட்டு மெயில் பண்ணோம், வாட்ஸ்அப் பண்ணோம். அது போக இங்க இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த மாதிரி இந்தியன் எம்பசிக்கு நீங்க மெயில் போடுங்க அப்படின்னு சொன்னதோட இல்லாம அங்க இருக்கிற சில பேர், சில கேரளாவை சேர்ந்த பசங்க எங்க கூட இருந்தாங்க, அவங்களும் அவங்க பொலிட்டீஷியன் லெவல்ஸ்ல அங்கிருந்து ப்ரெஷர் பண்ணி எம்பசியை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி தமிழ் பசங்க மாட்டிட்டு இருக்காங்க, தமிழ் இந்தியன் பசங்க மாட்டிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்க இது எடுத்து கொண்டு வாங்க அப்படின்னு அவங்களும் ப்ரெஷர் பண்ணாங்க. பிளஸ் நாங்க போட்ட மெயிலுக்கு ரிப்ளை வந்தாங்க, பண்ணாங்க இந்தியன் எம்பசில இருந்து, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களை வந்து கண்டிப்பா நாங்க கூப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு எங்களுக்கு ரிப்ளை வந்தது. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு இந்தியன் எம்பசில இருந்து வந்து எங்களை வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க. நிறைய ஒரு விழிப்புணர்வான கருத்து அப்படின்னு சொல்லலாம். நம்ம வெளிநாடு மோகம் அப்படிங்கறது இன்னைக்கும் நிறைய அளவு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இங்கே சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போறதை பார்க்க முடியுது. அது நம்பிக்கை தகுந்த ஒரு ஆட்களை நம்ம அணுகணும். அது ஏஜென்டா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் 1-10 தடவை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி நீதராஜன். நன்றி சார், தேங்க்யூ. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வாழ்க சமையல் எண்ணெய் வாங்க 8682-012-012 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.